வீட்டிலையே ஈஸியாகவே நெய் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பால் வாங்குறீங்கன்னா அதை நம்ம இந்த மாதிரி காய்ச்சிடணும். காய்ச்சினதுக்கப்புறம் பாருங்கள் மேலே வந்து ஆடை படிஞ்சிருக்கும். அதை நம்ம ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே வரணும். ரொம்ப ஆடை படியணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம காய்ச்சினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரவும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோம்னா நிறைய ஆடை வந்து நிறைய கட்டுங்க. அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு பாக்ஸில் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள் இதில் இவ்வளோ ஆடை இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே எடுத்துடணும். நீங்கள் ஒரு வடிகட்டியை வச்சு கூட எடுத்துக்கலாம். இது நிறைய உங்களுக்கு ஆடை கட்டணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆடை கட்டும். பாருங்கள் நான் ரெகுலராக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்ம கலெக்ட் பண்ணுற ஆடையை வந்து ரெகுலராக வந்து ஒரே பாக்ஸில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. டெய்லி எடுக்கிறத அந்த பாக்ஸில் வச்சுட்டு அப்படியே ரெகுலராக ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது. இந்த பாக்ஸ் எப்போ நிறையுதோ அப்போ வந்து நம்ம நெய் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. இந்த பாக்ஸை வந்து நான் நாளைக்கு நெய் காய்ச்சிட்டேன்னா இந்த மொதல் நாள் நைட்டே வந்து வெளியே எடுத்து வச்சு அதில் 3 ஸ்பூன் தயிர் ஊற்றி வச்சிடணும். இப்போ நம்ம தயிருக்கெல்லாம் உர ஊற்றி வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். நீங்கள் நெய் காய்ச்சறதுக்கு மொதல் நாளே வந்து மொதல் நாள் நைட்டே இந்த ஆடை பாக்ஸை வந்து பாலாடை பாக்ஸை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றி வச்சு மறுநாள் நீங்கள் நெய் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் இந்த பாலாடை பாக்ஸு வெளியவே தாங்க இருக்கணும். மொதல் நாள் நைட்டு 10 மணிக்கு நான் இந்த பாலாடை பாக்ஸை வெளியே எடுத்து வச்சு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றி வச்சுருக்கேங்க. மறுநாள் காலையில் 10 மணிக்கு நான் நெய் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள் நான் மொதல் நாள் தயிர் ஊற்றி வச்சுட்டேன். அந்த பாக்ஸை வந்து மறுநாள் வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறச்ச இதை இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு நம்ம பால் ஆடையை ஊற்றி வச்சுருந்த கடாயை வந்து அந்த அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் நெய் ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உரல் இடிக்கிற உரல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முருங்கை இலை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட முருங்கை இலை இல்லை, அதனால் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இது கூடயே பாருங்கள் 2 கல் உப்பு தாங்க சேர்க்குறேன். அவ்வளோ சேர்த்தா போதும், அதிக அளவு சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா சீரகம் வந்து 1/10 நல்லா தட்டிக்கோங்க. இடிக்கிற உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு பல் ஸ்வீட் எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹைலேயே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ நம்ம மொதல் பார்க்கும்போது அளவு அதிகமாக இருந்துச்சு, இப்போ வந்து அளவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்கள் இப்படி நுரைச்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்படி நுரைச்சி வர வர அதுலேருந்து நெய் அப்படியே பிரிஞ்சு வரும். பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி திரள் திரளாக இருக்குது. நெய் வந்து கொஞ்சம் திரண்டு வர ஆரம்பிக்கவும் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சிடலாம். இது வரைக்கும் நீங்கள் ஹைலே வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் சட்டுன்னு வேலை முடியும். நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அடிகனமான கடாய் இருந்தால் தான் உங்களுக்கு அடிபிடிக்காமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ எல்லோ கலரில் அந்த நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெய் பிரியுது. பாருங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எல்லோ கலரில் பிரியுது. பாருங்கள் நம்ம இன்னும் மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கலை, சேர்க்காமே அவ்வளோ எல்லோஷாக இருக்குது. பாருங்கள் இப்போ வரைக்கும் ஃப்ளேம் வந்து ஹைலே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது. பாருங்கள் அந்த ஒயிட் ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா. அந்த ஆடை ஃபுல்லாக வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஸாக சிவந்து வரணுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்து வைக்கிற நெய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் பாதியிலே எடுத்துட்டிங்கன்னா நம்ம சேர்த்து வைக்கிற நெய் வந்து சீக்கிரமே சட்டுன்னு பூஞ்சு பிடிச்சிரும், கெட்டு போயிடும். ஸோ நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு நல்லா இப்படி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஆடையெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம நெய் செய்வோம். அது 2 ப்ராசஸ் செஞ்சு அதுக்கப்புறம் தான் நெய் கிடைக்கும். இதை நம்ம டைரெக்டாகவேவும் நெய்யாக உரிக்கிடலாம். இது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள் இப்போ நம்ம நெய் ஃபுல்லாக நல்லா நுரைச்சி வந்துருச்சு. ஆனால் அந்த ஒயிட் கலரில் அந்த ஆடைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆடை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஸாக சிவந்துடணுங்க. அப்போ தான் நெய் வந்து நிறைய நாள் கெடாமல் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு கடையில் விட்டுட்டு வருங்க. பாருங்கள் இப்போ நல்லா செவந்துருச்சு. பாருங்கள் ஆனால் கருகலை, கருப்பாகலை, மாதிரி கோல்டன் ப்ரௌனிஷாக இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு நுரைச்சிருக்கிறதுனால தெரியல. இந்த டைமில் வந்து நாங்கள் ஏற்கனவே மஞ்சள் தூள், சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, 2 கல் உப்பு சேர்த்து தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது சேர்க்குறதுனால நமக்கு நல்ல நெய் வாசமாக இருக்குங்க. உங்கள்கிட்ட முருங்கை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், இன்னமும் நல்லா வாசமாக இருக்கும். ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டுங்க. இது நல்லா சிவந்து இருக்குது, எப்படி நல்லா முருகி இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சிவக்க விட்டுருங்க அந்த ஆடையை.
கருப்பாயிடுச்சுன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி கருக விட்டுறாதீங்க, அப்போ நெய்யோட மனமே போயிடும், டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா சிவக்க விட்டு எடுங்க. நெய் வந்து நல்லா நுரைச்சி வரவும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு கிண்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அந்த ஆடை வந்து டக்குன்னு வந்து கருகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லி வச்சு வடிகட்டிடுங்க. அந்த கசடையெல்லாம் நல்லா இப்படி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இதை கலெக்ட் பண்ணியாச்சு. இதை நல்லா வந்து ஆறிடணுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நான் எடுத்த பால் ஆடையோட அளவு வந்து 200 கிராம் இருக்குங்க. நமக்கு இப்போ 150 ml வந்து நெய் கிடச்சிருக்கு. நல்ல அருமையான மனமோட வீட்லேயே செஞ்ச நெய் தயாராகிடுச்சுங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து ஆடையை மட்டும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. எடுத்து வச்சு அந்த பாக்ஸை வந்து ஃப்ரீசரில் தாங்க வைக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சேரவும் அப்படியே நீங்கள் டைரெக்டாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் நெய் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட் இது, ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையான மனமாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்லேயே செஞ்ச நெய்யே. ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியான நெய் இது. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து வீட்டில் நெய் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்டேட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.